அனுபவம் கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் எனக்கு கொஞ்சம் உள்ளெல்லாம் நிறைய பேர் சிறைவாசிகள்லாம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ கை உடஞ்சிருக்கு, ஸோ குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், முதுகெலும்பு உடஞ்சிருக்கு, படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ பசங்க தான் தலையெல்லாம் குளிப்பாட்டி விடுவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஓகே தான். அதிகாரிகள்லாம் எப்படி நடத்துனாங்க? பண்பாக தான் நடந்துக்கிறாங்க, எல்லாமே பண்பாக தான் நடந்துக்கிறாங்க. அப்புறமும் வந்து இப்போ 10 வருஷம் வந்து லைசன்ஸ் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது, இது எப்படி நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, பைக் தான் நம்மளோட லைஃபே. ஸோ என்னோடய பேஷனை தான் நான் ப்ரொஃபஷனலாகவே மாற்றிருக்கேன். என் லைஃபை ஃபுல்லாமே நான் பேஷனுக்காகவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 10 வருஷங்கிறது ஏதோ நியாயமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏதோ இது திருத்தணுங்கிற மாதிரி இல்லை, ஏதோ வாழ்க்கையை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் நம்ம இது எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டே தப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஆக்சிடென்ட் ஆகினா உடனே நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், பட் கம்ப்ளைண்ட்டில் புதுசு புதுசாக எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த உங்களை பார்த்து நிறைய சிறுவர்கள் வந்து சாலைகளில் வந்து தப்பான முறையில் இந்த வாகனங்கள்லாம் தப்பான முறைகள் என்ன இயக்குறாங்கன்னா, ஏன் சிறுவர்கள்கிட்ட பைக் தரீங்க? ஏன் சிறுவர்கள்கிட்ட பைக் தரீங்க சொல்லுங்க. நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே ஆனா எதுல நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. சோ நான் குட்டி பையனா இருக்கும் போது நீங்க சொல்றீங்க பெரிய சூப்பர் பைக்லாம் சோ வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா வாங்கினா. சோ நம்ம படத்தோட திரைப்பட இயக்குனர் வந்திருக்காங்க, அண்ட் வந்து நிறைய பேர் என்னை பார்த்து சூப்பர் பைக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் தான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ஹெலிகாப்டர் வேணும்னு வீட்டில் சண்டை போட்டேன். நம்ம தானே நான் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி திருத்தணும், கேட்ட உடனே வண்டி வாங்கி தர்றதெல்லாம் என்ன நியாயம் அந்த மாதிரி. ஆனால் இந்த ஜென்ரேஷன்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 10வது படிக்கும்போது என்ன பார்த்துட்டு இருப்பீங்க? டிவி? உங்களுக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா? நீங்கள் மனசாஜை தொட்டு சொல்லுங்கள். ஆனால் இப்போது இருக்கிற 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ கரெக்டான வழியில் அவங்க போனாங்கன்னா இன்னும் பயங்கரமாக போகலாம். இல்லை, அதெல்லாம் நல்லா தான் செஞ்சு கொடுத்தாங்க. பட் ஈவன் தோ என் கை இது கோணையாக கூடிடுச்சு. ஸோ இப்படி இதாகிடுச்சு, மறுபடியும் போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகே தான். பெரும்பாலும் ஊடகத்தில் உங்களுக்கு கையில் அடிய படலன்னு சொல்லி வந்துட்டாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஆல்ரெடி 10-15 மனக்கஷ்டத்தோடு உள்ளே இருக்கோம். அது அங்கே வந்து நியூஸ் பேப்பரோ சம்திங் யாரோ ஒருத்தவங்க சொன்னது மூலியமாக, இல்லை வெளியிருந்து புதுசாக உள்ள வந்தவங்க கையை உடையலன்னு சொன்னாங்களே என்ன அப்படின்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே சும்மா தான்ப்பா கட்டியிருக்கேன், நீ வேறு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கை உண்மையாகவே உடஞ்சிருக்கு. ஃப்ரீயாக வந்து இப்படி நடந்து போவேன், கையை வந்து இப்படி வச்சுட்டு போக சொன்னாங்க, அப்படி வச்சுட்டு போக முடியலன்னு இப்படி வச்சுட்டு போனேன், அவ்வளோதான். இப்போ இந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க, அது எந்த இன்னும் மேல்முறையீடு ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இது ஏதோ இந்த கை போனதை விட லைசன்ஸ் போடும் போது தான் அப்படியே கண் கலங்கிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், பட் லைசன்ஸ் 10 வருஷம் அப்படிங்கும் போது மட்டும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை உங்கள் ரசிகர்கள் எப்படி நான் பார்க்குறாங்க? இந்த நடுவில் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், நிறைய இடத்துல ஒன்று கூடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருந்ததே நல்லது. நாங்கள் என்னை பார்க்க வரும்போதே அதெல்லாம் வேணாம்னு தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இல்லை உள்ள இந்தி நீங்கள் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கீங்க, வெளியே போய் லோனை வாங்கணும் கடையை இறக்கும். ஸோ அதுலேயும் ஹெல்மெட், ரைடிங் கியர்ஸ், அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கான தேவையான எல்லா பொருளுமே இருக்கும். பட ரீதியான எதாவது கேள்வியில் நீங்கள் கேட்கலாம். அடுத்து பட பணிகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சார், தம்பியோட கை எல்லாம் சரியான பிறகு திரும்ப படப்பணிகள் ஆரம்பிக்கும் சார். தம்பி என்னைக்கு பைக்லேருந்து வந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சார்? பத்திரிகையாளர் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், அன்றைக்கி தேதி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா சார், யாராவது ஒருத்தன் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் என்ன சார் என்னையும் சொல்லுங்கன்றீங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன்.
அந்த தேதி என்னன்னு தெரியுமா? செப்டம்பர் 17. அது யாரோட பிறந்த நாள் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும், நான் தான் சொல்லணுமா? சரி ஓகே, அது பெரியாரோட பிறந்த நாள். தம்பி எந்த ஊரில் வீழ்ந்தாரும் தெரியுமா? கீழே காஞ்சிபுரம். ஈஸியான கேள்வி சொல்லிடுறீங்க, டூ மார்க் கொஸ்டின். காஞ்சிபுரத்தில் வீழ்ந்தாப்புல. பெரியார் பிறந்த தினத்திலே அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணிலே வீழ்ந்த ஒருவரன் மாபெரும் தலைவனாக இந்த தமிழ் மண்ணிலே வருவான் வெல்வான். அன்பு தம்பி டிடிஎஃப் வாசன், இதில் எந்த மாற்றமும் இல்லை. தம்பிக்கு கைவழிகளில் சரியான பிறகு மீண்டும் இந்த படப்பிடிப்பு தோங்கும். அது படம் முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளராக நீங்க தான் விமர்சனம் பண்ணணும். எதை சொல்றதுன்றதை நீங்க தானே சொல்லணும். கிடையாது.